ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் அலர்ட் சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான். எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவமனையில் பல பேரும் எதிர்பார்த்து வந்த வேலைவாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அதை பற்றின முழு தகவலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அவங்க அறிவிச்சிருப்பாங்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதாவோ அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு இனி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஸோ அப்ளை பண்ணுற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன் அனுபவம் அவங்க கேட்கவே கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க அறிவிச்சதே நேற்று தான். இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு முழுசாக ஒரே வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணலையா, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டம் அல்லது உங்களுக்கான முக்கியமான வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரம் என்னங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, ஃபஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தலாம். ரைட் சைடு டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தனிய விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர். இரண்டாவது, உங்கள் அப்பா பெயர் அல்லது கணவர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது, உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது என்னன்னு இரண்டையுமே கேட்டிருக்காங்க. இரண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள். நான்காவது, உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்காமல் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஆறாவது, சாதி சான்று. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் மெம்பர். அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி. மறக்காமல் கைபேசி எண், உங்கள்கிட்ட ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஒரு நம்பர் உங்களுக்கு நாட் ரீச்சபிள் ஆகுதுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ரீசனுக்காக பண்ணுங்கள். மற்றும் இமெயில் ஐடியும் இருக்குன்னா கட்டாயம் இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணுங்கள். எட்டாவது, உங்கள்கிட்ட ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த காலத்தை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காலத்தை மென்ஷன் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. ஒன்பதாவது, தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி. நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் அல்லது பெர்மனண்ட் அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நேம், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக், தாலுக், பின்கோடுங்கிற எல்லா விஷயத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் இடம் மற்றும் தேதி, டேட் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணுங்கள். டேட்டில் நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ரைட் சைடில் விண்ணப்பதாரர் கையொப்பம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன வச்சு அனுப்பணும்னு இதிலேயே கொடுத்துருக்காங்க. குறிப்புன்னு போட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கட்டாயம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவெலாம் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு வைக்கணும். அதுக்கடுத்தது உங்களுடைய டிசி, உங்களுடைய நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் இருக்க டிசி இல்லை காலேஜ் இருக்க டிசி கட்டாயம் வைக்க சொல்லியிருக்காங்க. மூணாவது, இருப்பிட சான்று. நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணணும். நான்காவது, COVID-19 அப்போ ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை செஞ்சுருந்து அதுக்கான முன் அனுபவ சான்று உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை வைங்க. அது கம்பல்சரியான்னு கேட்டால் கிடையாது, அவங்க இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. ஐந்தாவது பார்த்திங்கன்னா, மூன்றாம் பாலுதன், டிரான்ஸ்ஜெண்டர், மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி அது கூட வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆறாவது, பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வேணும், அதையும் நீங்கள் வைக்கணும். நேர்காணல் அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே தபால் மூலமாக அனுப்பிச்சிடுவீங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போகிறப்போ இன்டர்வியூ வைப்பாங்க, அதை முடிஞ்சுனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். போகிறப்பவே நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப்னு 26 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி, மினிமம் 8வது பாஸ் பண்ணிக்கணும், போடவே உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு, நீங்கள் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம், ஸ்டார்டிங் சேலரி 8,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை நேரடி பணி நியமனம், இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க.
இன்டர்வியூ முடிஞ்சோன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்போவே உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அன்றைக்கே உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஆஃபர் லெட்டரை வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு மருத்துவமனைக்கான வேலை வாய்ப்பு, ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் தனியாக கொடுத்துருப்போம், அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் தனியாக கொடுத்துருப்போம். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், ஏ டு செட் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எல்லாமே ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன் இந்த வேலை வாய்ப்புக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம், ஆல்ரெடி நம்ம காமிச்சது. ப்ரிண்ட் அவுட் எடுங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி வைக்கணும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதே மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர், ஆதரவற்ற விதவை, இந்த கணவரால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இருக்கிற ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா 04222220351 இந்த நம்பருக்கு ஆஃபீஸ் கவர்ஸில் நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 29 மே 2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படித்து பார்த்துட்டு என்றைக்குமே அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம என்றைக்குமே அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம், தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு நல்ல வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.